நேரம் வரணும், அதுக்கான கதை வரணும், அவருக்கும் டைம் இருக்கணும், எனக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்கிட்ட பிறகு இவர்கிட்ட கேட்கணும், நாங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தயார், எப்பவுமே தயார். ரஜினிகாந்துடன் நடிக்க தான் எப்போதும் தயார் என கூறியுள்ளார் நடிகர் கமல்ஹாசன். கடந்த வாரம் வெளியான விக்ரம் திரைப்படம் வரவேற்பு பெற்றதையடுத்து சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய நடிகர் கமல்ஹாசன், அவ்வை சண்முகி, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட திரைப்படங்களைப் போன்று விக்ரமிற்கும் நாடு தழுவிய பாராட்டு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இதை கொஞ்சம் அனுபவிக்க விடுங்கள் என்றும் கூறினார். எப்பவுமே நான் மகிழ்ச்சியை ஓரளவு காட்டுவேன். இப்ப அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சார் வேற ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிடுவேன். நான் இந்த வாரத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் வெற்றியும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். விடாம தொடர்ச்சியா அது என்னன்னா, அது இந்த மாதிரி ஒரே நேரத்துல ஆல் இண்டியா போகாம ஒரு 6 மாத இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அது வந்து இந்திக்கு போச்சு, அங்கேயும் வெற்றி பெற்றது. அது ஒரு கோலாகலமா கொண்டாண்டாங்க. அந்த மாதிரி அவ்வை சண்முகியும் இந்திக்கு போச்சு. அது மாதிரி ஒரு இடைவெளி இருந்தது. இது ஒரேடியா எல்லா இடத்துலையும் ஏக் துஜை கேலைக்கு வந்த மாதிரி நாடு தழுவிய ஒரு பாராட்டு கிடைத்ததில் சந்தோஷம். அதை கொஞ்சம் அனுபவிக்க விடுங்களே. நடிகர் ரஜினிகாந்துடன் நடிக்க தான் எப்போதுமே தயார் என்றும் முதலில் அவரும் பிறகு இயக்குனரும் சம்மதித்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று கூறினார் கமல்ஹாசன். அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்றோம். ஒவ்வொருத்தராக கேட்கணும். அதுக்கு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்கிட்ட பிறகு இவர்கிட்ட கேட்கணும், நாங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தயார்த்தேன், எப்பவுமே தயார்த்தேன். இயக்குநர்களை உச்ச நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தும் நிலை தமிழ் சினிமாவில் காணப்படும் நிலையில் விக்ரம் திரைப்படத்தின் முதல் பாதியில் வசனம் குறைவாக கமல்ஹாசனுக்கு வழங்கிய நிலையில் அவரை எப்படி சமாதானப்படுத்தினீர்கள் என இயக்குநர் லோகேஷ் கனகராஜிடம் கேட்கப்பட்டது. இதற்கு தாமாக முன்வந்து பதிலளித்த கமல்ஹாசன், நான் வசனமே இல்லாமலெல்லாம் நடித்திருக்கிறேன் என்றார். முதல் பாதியில் குறைவான வசனங்கள் மட்டுமே உங்களுக்கு இருப்பதாக சொன்னபோது கமல்ஹாசன் அதனை வரவேற்றதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். ஒரு பதில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் டயலாக் இல்லாம இருந்தது, அதுவும் குறைவா இருந்தது. நான் டயலாகா இல்லாம நடிச்சிருக்கேன், அதனால என்ன அவர் கன்வின்ஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. இல்ல அதேதான் சார் அது பதில் சொல்லிட்டாரு. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டுமே பண்ணி பண்ணி காமிச்சவரு. சோ அதனால இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு புது முயற்சின்னு போய் சொல்லும் போது அத முன்னாடி நின்று வரவேற்றாரு. ஐ மீன் முத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டைலாக் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனே ஓகே சொன்னாரு. சோ அது அப்படிதான் அவரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பார்த்து வந்திருக்காருல்ல. சோ எனக்கு ஈஸியா இருந்தது. முன்னதாக பேசிய இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், விக்ரம் திரைப்படத்தின் வெற்றி சந்தோஷத்தை தாண்டி பயத்தையும் தருகிறது, கூடுதல் பொறுப்பை இந்த வெற்றி வழங்கியிருக்கிறது என்று கூறினார். அடுத்த திரைப்படம் ரஜினியுடனா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம், விரைவில் அறிவிக்கிறோம் என்றார். நான் மட்டும் இல்லை, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பயத்தை கொடுக்குது. அதாவது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னும் பொறுப்போட வேலை செய்யணும், அடுத்த படத்து மேலே இன்னும் ரொம்ப ஒரு ஒரு இது பத்தாது அப்படிங்கிற ஒரு இது வருது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. பேசிகிட்டு இருக்கோம் சார் எல்லாருக்கிட்டையும், நீ எதுவும் முடிவு பண்ணல சார், கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் சார்.